நம்மகிட்ட ரொம்ப நேரம் பேசுறார். அவர் ரொம்ப நேரம் பேசணும்னு விரும்புறீங்களா? பைபிள் எடுத்து படிங்க. அந்த பைபிளை படிக்க 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 உங்கள் வாழ்க்கை மாறும். உங்க மாற்றம் அநேகருக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? யோசுவாவின் புத்தகம் 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். போதும். 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் திசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். 3. அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். 15. அதே அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சுகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். 7:13. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரே மேட்டர் அதுல இருக்குது, அதை புரிந்து கொள்வதற்கு. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். போதும். நல்ல கவனிங்க. 2. என்னன்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு விரும்பினா, எந்தெந்த பகுதியில தேவன் விரும்பாத கிரியைகள் இருக்கிறதோ அவைகளை எடுத்தறியுங்கள், அவைகளை பிடுங்கி எறியுங்கள், அவைகளை வெட்டி எறிவதற்கும் தயங்காதிருங்க. அதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். அதுதான் நீங்கள் இந்த 7 ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்பதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு மேன்மையான பாதை. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? மகிழ்ச்சியோடு கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதரட்சி என்ன செய்து? கலற்றி போட்டுவிடு. திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் ஜனத்தை விருத்த சேதனம் பண்ணு. புதுசா தோன்றி இருக்கிற பாவங்கள், புதிதாய் எழும்பி இருக்கிற சில காரியங்கள். என்கிட்ட முந்தி இப்படி எல்லாம் சுபாவம் இல்லை பாஸ்டர், இப்பதான் இப்படி டக்கு டக்குன்னு கோபம் வருது, இப்பதான் என்கிட்ட இப்படிப்பட்ட எரிச்சல் வருது, இப்பதான் என்கிட்ட இப்படிப்பட்ட உணர்வுகள் வருது சொல்றீங்களா? அதையும் விருத்த சேதனம் பண்ணுங்க. அதையும் ஆவியானுடைய வல்லமையினால் அழித்து போடுங்க. அதையும் உங்கள் சீவியத்தை விட்டு அகற்றி விடுங்க. அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். ஆமென். முன்னாடி நான் அப்படி இல்ல, இப்ப சமீப காலமா எனக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எழும்புது. அதையும் வெட்டி எறிந்து விட வேண்டும். ஆண்டவர் சொல்ற சாபத்தீடானது உனக்குள்ள கிடக்குது, அதெல்லாம் பரிசுத்தம் பண்ணினா தான் நீ எதிராளிக்கு முன்னால நின்று ஜெயிக்க முடியும். அவன் கரத்தில் இருக்கிற உனக்கான அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க. உங்களை இன்னும் ஏதோ தேவன் விரும்பாத சில அசுத்தங்கள், காரியங்கள் உங்களுக்குள்ள புதைந்து கிடப்பதினால் தான் இன்னும் சுதந்திரிக்க வேண்டியவற்றை நம்மால் சுதந்திரிக்க முடியவில்லை. இந்த 7 ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற சில குறைவுகள் காரணமாய் இருக்கலாம், சில மாம்சீக சுபாவங்கள் காரணமாய் இருக்கலாம், சில ஜென்ம சுபாவங்கள் காரணமாய் இருக்கலாம். அதெல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஜபத்துல தரித்திருந்து அவைகளை அகற்றுவதற்கு உறுதி பூண்டவர்கள் தான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 3. யோசுவாவின் புத்தகம் 6:3-5 வரை குறித்துடுங்க, டைம் இல்ல. 11:15 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். யோசுவா என்ன செய்தான் பாருங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தா, அப்படியே யோசுவா செய்தான், அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ
அதுல ஒண்ணு கூட செய்யாம விட்டல. இப்ப கவனிங்கம்மா, நம்ம ஆண்டவர் எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்களை செய்ய சொன்ன பொழுது நம்ம கொஞ்சம் லேட் ஆட்டு பாஸ்டர் ஆண்டவுட்டே சொல்லுவோம், சாரி என்கிட்ட இல்ல ஆண்டவுட்டே சொல்லுவோம், ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே என்கிட்ட ஒரு அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டா நான் ஃப்ரீ பாஸ்டர், அல்லேலூயா, அதுக்கப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் பரிசுத்தாவி பெற்றுருவேன், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்துருவேன், அதுக்கப்புறம் சர்ச்சிலே வந்து இருக்கிறேன், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னதுக்கு நீங்க செயல்படல, கீழ்படியல. தேவன் என்ன சொல்லுகிறார், உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்க. இந்த வார்த்தையை மறக்காதுங்க, அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. டைரக்டா சொன்ன, அவன் தேவன் தனக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அல்லேலூயா, கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏத ஆண்டவர் உங்கள்கிட்ட செய்ய சொன்னாரோ அதை செய்தா நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். செய்யப்படாத பல பகுதிகளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்க உள்ளத்துல உணர்த்தவில்லையா, அதை உடனே செய்து முடியுங்க. கடைசி நாலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 8:26, 4:10, 6:15 முதல் வசந்த வாசிக்கலாம். 8:26 என்ன செய்யல, சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, மடக்கல. மடக்குனா தோல்வி, கை நீட்டப்பட்டா வெற்றி. வலிச்சிருக்குமா கை, வலித்திருக்கும், ஆனா விடல. கஷ்டமா இருந்திருக்கும், அவனுடைய வேகம், அவன் உள்ளத்துல ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குது. கை வீங்கினா என்ன, கையில பிளட் சர்க்குலேஷன் நின்னா என்ன, ஏன் ஜனம் ஜெயிக்கிறது வர நான் நீட்டி இருக்கிற கைய மடக்க மாட்டேன். விட்டாப்பிட்டியா நிக்கிறான், சோர்வுக்கு இடம் கொடுக்கல. சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சுதந்தரித்துக் கொள்ள விரும்புறவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுக்கவே கூடாது. கரங்களை வைத்து சொல்லுங்களா, விட்டு கொடுக்க மாட்டேன். ஹாலேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ர, இந்த முழங்கால் போட்டு ஜாம் பண்ணும் போது கால் நல்லா வலிக்கும், வலிக்குமா? முழங்கால்ல நிக்க உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. வந்த உடனே சோத்துறோம், வந்த உடனே ஒரு முழங்கால் போட்டுட்டு இப்படி நெத்தியில ஒரு சிலுவையை போட்டுட்டு உட்கார்றது இல்லை ஜமா முடிஞ்சு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நடக்குன்ட்டு. அந்த குரூப்பிட்ட நம்ம பேசல. இப்போ முழங்கால நின்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆன பிறகு கொஞ்சம் சொல்லுங்க வலிக்கும், கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அப்படி தோணும் மனசுல, இருந்துட்டு மற்றவங்க ஜோமனவங்களுக்கு எல்லாம் நல்லா தானே நடக்குது, கஷ்டமா தான் தோணும். ஆனாலும் அந்த ஒரு மணி நேரத்தை தாண்டி அது வர்ற இருக்க கூடாதுன்னு இருதயத்துல நிமிந்து நின்னா நம்ம இருக்க முடியாது, சோர்வடைய மாட்டோம். என்னதான் வரட்டுமே, நான் என் ஜபத்தையும் பரிசுத்தையும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் விடமாட்டேன். சோர்ந்து போகாமல் இருக்கிறவங்க தான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடிக்கும். நெகட்டிவ் ஆன்சர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், பாதகமான பதில் வந்துட்டு தான் இருக்கும். இவன் சோர்ந்து போனா போகாததுக்கு காரணம் ரெண்டு காரியம், ஒன்று கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம், இரண்டாவது அவர் தந்த வாக்கு தத்தத்தை பற்றிய நிச்சயம் இல்லது அறிவு. ஒன்று அவனுக்கு விசுவாசம் இருக்குது, என் தேவன் என்னை இந்த இடத்துல தோல்வி அடைய விடமாட்டார், நான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வேன். இன்னொரு பக்கத்துல அவர்தான் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார், நீ அதை சுதந்தரித்துக் கொள்வாய், கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு என்ன செய்வேன், தருவேன் சொன்னாரே. அந்த வாக்கு தத்தத்தை பற்றிய அறிவு, தேவன் மேல விசுவாசம்,
உங்களுக்குள்ள இருக்குதாங்க. இப்போ நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? சே, இவ்வளவு நாள் போராடியாச்சு, 6 நாள் ஜோமனியாச்சு, ஒரு மாற்றமும் தெரியல. அப்படி யாராவது என்னா உங்களோடு கத்தர் ஒரு சவாலான வார்த்தை சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யமளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் சொன்னதை செய்யமளவும் உன்னை கைவிடுவது இல்லை. தேவன் மேல விசுவாசம் உள்ளவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. வசனம் நிறைவேறும் என்கிற நிச்சயம் உள்ளவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஊழியக்காரர்களா எங்களுக்கு எத்தனையோ முறை சோர்வுக்கு ஏதுவான காரியங்கள் வரும். எனக்கு காரியத்துல மட்டும் நான் ஜெயித்த போதாதே, நூற்றுக்கணக்கான குடும்பத்துல காரியங்கள் பிரச்சனையா வரும்போது நான் அவர்கள் ஜெயிப்பதற்கு நானும் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். அப்பெல்லாம் தோல்விகள் பல வரும்போது துவண்டு போனது இல்லை, மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் மறுபடியும் நிப்பேன், கத்தரை பிடிப்பேன். எனக்கு தெரியும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் இதுவரை காணல, இனியும் காண மாட்டேன். கத்தர் அப்படி சிறப்பாய் எங்க குடும்பங்களை, எங்க சபையின் மக்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் முழங்கால தான் நிக்கணும், இன்னும் கரத்தை தான் உயர்த்தணும், இன்னும் ஜபத்துக்கு ஓடி வரத்தான் செய்யணும். இன்னும் ஒரு மாசம் கண்டினியூஸா சர்ச்சில் வைத்தா இன்னும் வருவேன். எனக்கு தெரியும் கத்தர் என்னை ஆசீர்வதிப்பா. நான் இப்ப சோர்ந்து போனா என்னால அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக யோசுவாவின் புத்தகம் 10:9, 11:7, 17:17-18 இவங்க எதிராளி நினைத்திராத நேரத்துல வந்துட்டான். எப்படி வந்துட்டான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களா. எதிராளி நினைத்தான் காலையில வருவாங்களா இருக்கும், காலையில தான் எதிர்பார்த்தான். இவங்களோ ராமுளோடு நடந்து அவங்க மேல வந்துட்டாங்க. நான் சொல்றேன், எதிராளியாகிய பிசாசுக்கு புலப்படாத அவன் எதிர்பாராத நேரத்துல முழங்கால போட ஆரம்பிச்சான். ஸ்தோத்திரம். அவன் 4 மணிக்கு தானே எழும்புவாங்கன்னு நினைப்பான், நம்ம 3 மணிக்கே முழங்கால நிக்கணும், அவனுடைய கோட்டைகளை தகர்க்கணும்னா. என்னைக்கு இவங்க ரெகுலரா 5 மணிக்கு தானே எழும்புவாங்கன்னா, அன்னைக்கு மட்டும் ராத்திரி 12 மணிக்கு எழும்பி முழங்கால் போடணும். அவனை தகர்த்தறிவதற்கு, அவனை ஜெயிப்பதற்கு யுத்தம் பண்ணுங்கள். 5வது பாயிண்ட் அதான், யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் பண்றவங்களுக்கு தூக்கம் வராது, யுத்தம் பண்றவங்களுக்கு பெரிய ரெஸ்ட் எல்லாம் எடுக்க டைம் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம தேசத்துக்கும் அடுத்த தேசத்துக்கும் யுத்தம் வந்தா மிலிட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு லீவு கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க, கொடுப்பாங்களா? தூங்க ரொம்ப நேரம் கண்டிப்பா என்ன செய்யாது, நைட் அண்ட் டே சில வேளையில பல நாட்கள் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் யுத்தம் பண்ண ரெடியா இருக்கீங்க? நேற்று பல பேசினேன், ஸ்தோத்திரம், நீங்க துரத்தி விடுவீர்கள். மகா பராக்கிரமம் உங்களுக்கு என்ன செய்கிறது இருக்கிற வசனத்தை மட்டும் வாசிப்போமா? கடைசியில சொன்ன வசனம் 17:17-18. ஸ்தோத்திரம். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராக எப்ராயிமரையும் மனாசேரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, ஒரு பங்கு பாத்திரமும் அல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும், அது காடான படியினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களா இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்று. நீங்கள் அவர்களை என்ன செய்வீங்க? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்களால துரத்த முடியுங்க. உங்க இந்த யுத்தத்துல சாத்தான ஜெயிக்க முடியுங்க. இந்த பிரச்சனையில நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் இல்லாதனால நான் முடிச்சிடறேன். கத்த நல்லவர், கவனிங்க, புரிந்து கொள்ளுங்க. கத்தன் மூட்டு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம யுத்தம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டவங்க. அது ராத்திரியோ பகலோ முழங்கால யுத்தம் பண்ணணும், உபவாசத்துல யுத்தம் பண்ணணும், விழித்திருந்து யுத்தம் பண்ணணும், குடும்பமா சேர்ந்திருந்து யுத்தம் பண்ணணும், குழுவா கூடியிருந்து யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணுகிறவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் இன்னைக்கு யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டவங்க இருக்கீங்க? ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ண எழும்பினா போதும், யுத்தம் பண்றது யார் தெரியுமா? கத்தர். கத்தர்
நீங்க உறங்கி கிடந்தா அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண முடியாது. நீங்க முழங்கல் போட்டு அவரு எழும்பிடுவார். என் பிள்ளை ஏதோ ஒரு காரியத்துக்கு முழங்கல் போட்டிருக்கானே, நாம் அவருக்கு யுத்தம் பண்ணி அந்த ஜெயத்தை கையில கொடுப்போம். பாருங்க அந்த ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாமா? 10:42 வேகமா அந்த பாயிண்ட மட்டும் வாசிக்கணுமா? அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமா, கரெக்டா சொல்லணும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஆமா, இப்ப எல்லாரும் சொல்லு, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாங்க முழங்கல் போட்டு ஜெபிப்போம், சொல்லுங்க மாட்டீங்களா? நாங்க முழங்கல் போட்டு ஜெபிப்போம், கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சுதந்திரித்து கொள்ள போகிறோம். எல்லாரும் இடி முழக்கம் போல ஒரு சத்தம் சொல்ல போகிறீங்க, நான் சுதந்திரிப்பேன், நான் சுதந்திரிப்பேன். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிப்பேன். 5 காரியம், வேதத்தின்படி வாழுங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. அவர் சொன்னது ஒன்றும் செய்யாமல் விட்டுறாதுங்க, சொர்ந்து போகாதிருங்க, யுத்த களத்தில் யுத்தம் பண்ணி விடுங்க. ஜெயத்தை கர்த்தர் தந்து நமக்கென்று குறிக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றுவார். முழங்கல் படிடுவோம், கர்த்தர் நம்மை சுதந்திர வாளிகளாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஹௌராபஷா பௌதி கபாலபா இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது. எல்லாரும் எல்லாரும் முழங்கள் படிட்டு இயேசுவே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாத கலங்காத மனமே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். மைனர் ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் நம்மை விடாத தேவன், ஜீசஸ், ஓ ரக்ஷகரா, ஓ லார்ட், நீ நல்லவர். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை எதிர்காலம், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை.
Bye.
எனக்குரிய சுதந்திரம் எனக்கு விரோதமாய் யார் ஆயுதங்களை எய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க விட மாட்டார் உன் குடும்பம் உன் தொழில் உன் வியாபாரத்துக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் வெட்கப்படுவார் உன் பிள்ளைகளின் வாய்வுக்கு விரோதமாய் எரிச்சலின் ஆவியை இயேசு செயல் அற்றுப்பாக أني ما شل دمنا أنا نبوا سودندري كفنوا نيجل سودندري تكوي بيرغ سعودرا ونام كندي باي كفنا سودندرا توي ني سودندري تكوي باي دمنا هذا كوتاسيا ونام كايوتام فنغرا نالاند وراي உம்முடைய வார்த்தையினால் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தினி இப்பொழுது கடந்து செல்கிறாங்க கர்த்தர் சொல்லும் இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும் தீமைகள் வியாதிகள் துன்பங்கள் ஆபத்துகளுக்கு விலக்கும் உம்முடைய வல்ல பாதுகாப்பினால் குடும்பங்களை முத்திரிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா வர தடைப்பட்டவர்களுக்கு அச்சபிக்கிறோம் இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனை பங்கெடுத்தவர்களுக்கு அச்சபிக்கிறோம் எங்கள் சபையின் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் ஜபிக்கிறோம் சகல ஆசீர்வாதங்களில் நான் நிரப்பும் அப்பா ஆண்டவரே எங்களுக்கென்று வைக்கப்பட்ட உலகத்தில் வைக்கப்பட்ட சுதந்திரத்தையும் நித்தியத்துக்கு அடுத்த சுதந்திரத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்கிற நிச்சயத்தோடு கடந்து செல்லுகிறோம் ஏனென்றால் நாங்கள் முழங்காலை முடக்கும் போது எங்களுக்காய் எழுந்தருளுகிற தேவர் ஒருவர் உண்டு நீர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் என்கிற நிச்சயத்தோடு கடந்து செல்லுகிறோம் நீ முன் செல்லும் ஆண்டவரே ஜெயம் தருகிற இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி தேங்க்யூ ஜீசஸ் அவன் ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் வந்து சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி வர ஹல்லேலூயா சொல்வோமா யோர்தானே திருவந்தாலும் எரிகோ கோட்டை கடந்தாலும் சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க வாலிபர்கள்